ஐபிஎல் கிரிக்கெட்டில் நேற்று நடைபெற்ற குவாலிஃபயர் இரண்டாவது போட்டியில் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதியதில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு முன்னேறியுள்ளது. இந்நிலையில் இந்த போட்டி முடிந்ததும் இந்த தோல்வி குறித்து பேசிய பெங்களூரு அணியின் கேப்டன் டூப்ளெசிஸ், பந்து வீசுவதற்காக நாங்கள் களத்திற்குள் வந்தபோதே ஏதோ குறையுடன் தான் வந்தோம். 180 ரன்கள் எடுத்திருந்தால் கூட இந்த ஆடுகளத்திற்கு சரியாக இருந்திருக்கும். பேட்டிங்கின் போது துவக்கத்திலும் இறுதியிலும் சொதப்பிவிட்டோம். இந்த தோல்வி வேதனையும் ஏமாற்றத்தையும் கொடுத்துள்ளது. இருந்தாலும் எங்களை விட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை இறுதிப் போட்டியில் விளையாட முழு தகுதியுடையது. எங்களுக்கு மிகப்பெரும் ஆதரவு கொடுத்த ரசிகர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். தினேஷ் கார்த்திக், ஹர்ஷால் பட்டேல் போன்ற வீரர்கள் இந்த தொடரில் மிக சிறப்பாக விளையாடினார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு இந்திய அணியிலும் இடம் கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. ரஜத் படிதார் திறமையான வீரர், எதிர்கால இந்திய அணிக்கு மிகச்சிறந்த வீரர் ஒருவர் கிடைத்துள்ளார். இந்த தொடருக்கு பிறகு 3 இந்திய அணியை கூட தேர்வு செய்ய முடியும். அந்த அளவிற்கு இளம் வீரர்கள் பலர் மிகச்சிறப்பாக விளையாடி வருகின்றனர். ஒவ்வொரு போட்டியிலும் பேராதரவு கொடுத்த ரசிகர்களுக்கும் எங்களுக்காக வேலை செய்த எங்கள் அணியின் ஊழியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறிக் கொள்கிறேன் என டூப்ளெசிஸ் தெரிவித்துள்ளார்.